ஒன்னு ரிலீஸ் எனிமி பிக்சர் பத்தி பார்க்கலாமா எனிமி பிக்சர் நல்லா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க விஷாலும் ஆரியா இப்போ படத்துக்குள்ள போலாம் மத்தவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க படத்துக்குள்ள போறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுவாங்க நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க அதனால வந்து நான் அது சொல்லாம அப்படியே படத்துக்குள்ள போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஊட்டிக்கு ஒரு ட்ரெயின் அப்படியே போயின்னு இருக்கும் அப்படியே ஃபுல்லா கிரீனிஷா அப்படியே அந்த ஸ்கிரீன் அப்படியே ஃபுல்லா ஊட்டி உடைய அப்படியே நேச்சுரலா கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளோ போட்டோகிராஃபி நல்லா நேச்சுரலா எடுத்துக்காங்க இயற்கையா பாக்குறதுக்கு அங்கே போய் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஸ்ட்ரைட்டா அப்படி பாக்குற மாதிரி தான் படத்துல இருந்து பாக்குற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு நேச்சுரலிட்டி ஊட்டிக்கு போறாங்க ஊட்டிக்கு போய் சேர்ந்தாச்சு அப்போ ஊட்டியில ரெண்டு பசங்க ஸ்கூல் பசங்க ஒரு 10 11 வயசு இருக்கும் ஒரே அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் தான் ஒருத்த வந்து ஆர்யா ஒருத்த விஷால் விஷால் பேர் வந்து சோழன் ஆர்யா பேர் ராஜீவ் இப்போ சோழன் ராஜீவ் 11 அந்த வயசு 11 வயசா இருக்கிறதுனால இந்த பேர் வச்சுக்கோங்க ஆர்யா விஷால் பெருசான அப்புறமா ஆர்யா விஷால் இப்போ சோழன் அவன் வந்து மொத்த சோழன் விஷால் ஆர்யா வந்து என்ன சொல்ற ராஜீவ் ஆர்யா வந்து ராஜீவ் ஆர்யாவுடைய அப்பா தான் ஒரு சிபிஐ ஆபீசர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சிபிஐ ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி கடமையில் கண்ணுங்கருத்துமாக இருந்தவர் ரிட்டையர் ஆகிட்டு ஆனால் அந்த அதே இதில் வந்து இந்த பையனை அவங்க பையன் ஆர்யாவை கொண்டு போனோம் சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த ஆர்யா தான் ராஜீவ் ராஜீவ் இந்த சோழன் வந்து விஷால் ரெண்டு பேர் வீடும் பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு பேரும் ஒரே வயசு மாதிரி இருப்பாங்க பசங்க கரெக்டாக செலெக்ஷன் சரியா இருக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா பசங்களும் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் ஷார்ப் மைண்டட் ரெண்டு பேருமே நல்ல புத்திசாலிங்க எல்லாம் கண்டுபிடிக்கிற பசங்க விஷாலுடைய அப்பா அதாவது சோழனுடைய அப்பா பேரு எல்லாரும் என்ன வச்சுக்காங்க ரிஸ்க் ராமலிங்கம்னு வைப்பாங்க ஏன்னா எதில் எந்த விஷயம் செய்யணுன்னாலும் அதில் ரிஸ்க் இருக்குமோ இதில் ரிஸ்க் இருக்குமோ பயம் அவருக்கு ஏன்னா ரொம்ப அனுபவப்பட்டார் பல விஷயத்தில் ரிஸ்க் தானாக வந்து தேடி வர்றதை பார்த்து பயந்துட்டு ஒரு தேங்காவை அடித்தா கூட அது செதறி சிதறு தேங்காய் வந்து கண்ணுலேயோ மூஞ்சிலையோ விழும் சொல்லிட்டு ஒரு பையில் வச்சு தேங்காவை கடிப்பார் அப்போ அதுக்குள்ளேயே செதறு தேங்காய் விழும் இல்லை மூஞ்சி மேல விழாதே அன்ட்டு அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இருப்பார் எல்லா விஷயத்திலையும் பயம் அவருக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ட்டு ரிஸ்க் ராமலிங்கம்னு பேர் எல்லாம் ரிஸ்க் ராமலிங்கம் அப்படி தான் கூடுவாங்க இப்போ ரெண்டு பேர் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஆர்யாவுக்கும் அவங்க அப்பா சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறதுனால அதே டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பையனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் கொடுப்பார் ஹார்ட் ஒர்க்கு கொடுக்குறதெல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் என்னடா இது அப்பா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாரு என்னடா இதுன்னு நினச்சிக்குவார் நினச்சிக்குவான் அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் தான் இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் விஷால் பார்த்துக்கிட்டே இருந்து சோழன் அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இப்போ பரவாயில்ல அந்த அங்கிள் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது எனக்கு தான் வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே அதில் அதை அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை அவங்க அப்பா எதுக்கு இருந்தாலும் ரிஸ்க் எடுப்போம் அந்த மாதிரிலாம் பயப்படுற ஆள் இல்லை அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே போய் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான்
அப்போ ஒரு இப்படி இப்படி பண்ற இதை வந்து எடுத்து ஆரியாவை வந்து பணம் சொல்லுவாரு அவங்க அப்பா அவன் பண்ணிட்டு 63 செகண்ட் எடுப்பான். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்ல 63 செகண்ட் இல்லை அதுக்கு முன்னாடியே நீ முடிக்கணும் ரொம்ப டிலே பண்ற அது மாதிரிலாம். இந்த பையன் அதுல இருந்து ஒன்னு எடுத்து தெரியாம அவன் கண்டுபிடிச்சிட்டு விஷாலு டக் டக்குன்னு முடிச்சுட்டு திரும்பி கொண்டு போய் வைக்கும்போது அவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன திருடுறியா நீன்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் கேட்பான். அதுக்குள்ள அவங்க அப்பா வருவாரு வந்துட்டு நான் நீ வந்து எடுத்து முதலேயே தெரியும் அதுல இருக்க ஒரு சின்ன பிட்டு காணாம போயிடுச்சு அனு கேட்பார். சொன்னோடனே இல்லை அங்கிள் நான் வந்து அதை செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு நான் செஞ்சு அப்போ நீ ஒன்று எடுத்துக்கோன்னு அவங்க அப்பா சொன்னா இல்லை அங்கிள் நான் செஞ்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா ரொம்ப ஆச்சரியப்படுவார். ஆச்சரியப்படி அதை கண்டுபிடிக்கிற அதை செய்யறதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமானது அவன் ஒரு வருஷமா கண்டு செஞ்சா கூட ஆர்யா வந்து அந்த செகண்ட்ஸ்ல வந்து டிஃப்ரென்ஸ் வரல அவ்வளோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் செஞ்சுட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கோ அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்து ரெண்டு பேரையும் செய்ய சொல்லுவேன். செய்ய சொன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 8 செகண்ட் முன்னாடி வந்து முடிச்சிடுவான் ஆர்யா. முடிச்சுட்டு அப்பா நான் வந்து முடிச்சிட்டேன் எப்பவுமே வந்து 63 செகண்ட்னா அதை விட 8 செகண்ட் வந்து முன்னாடியே முடிச்சிட்டேன். சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு அந்த பையன் உன்னை விட முன்னாடியே 43 செகண்ட்லயே முடிச்சிட்டான் சொல்லுவாரு. சொல்லிட்டு அவனுக்கு தான் 5 ஸ்டார் சாக்லேட் சொல்லி 5 ஸ்டார் சாக்லேட் அந்த பையன் கொடுத்துருவேன். அப்போ இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் பண்ணுவான். நான் வந்து முதல்ல விட நான் உள்ள போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான் இது மாதிரி நான் வந்து 8 செகண்ட் முன்னாடியே முடிச்சிருக்கல போன வருஷத்தை விட இப்போ வந்து அந்த பையனுக்கு நீங்கள் சாக்லேட் கொடுத்துருக்கீங்க சொல்லிட்டு நான் உங்கள் பையன் இல்லை நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவான். சொன்னால் அவர் சொல்லுவார் எப்பவுமே நீ 63 செகண்ட் ஆகும் இப்போ 8 செகண்ட் முன்னாடியே நீ முடிச்சிருக்கன்னா அந்த பையன் எங்கே நீ அவன் செஞ்சிடுவானோன்ற பயத்தில் தானே நீ வந்து செஞ்சு முடிச்சிருக்க. அப்போ நீ போட்டி போட்டிருக்க அந்த மாதிரி போட்டி இருந்தாதான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். அதனால உங்க ரெண்டு பேரும் போட்டி போடுங்க போட்டி போட்டு எல்லாத்துலேயும் நீங்க முன்னுக்கு வர்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடந்தா நீ நல்லா வருவேன்னு சொல்லிட்டு ஆனா மற்றபடியா ஃப்ரெண்ட்ஸா இருங்க ரியல் லைஃப்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க ஆனா போட்டி போட்டு முன்னுக்கு போங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சரின்னு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவர் இது பண்ணுவார். அந்த பையனும் கத்துக்குவேன் ரொம்ப இஷ்டமா இருப்பான் விஷால் சரின்ட்டு ரெண்டு பேருக்கும் ட்ரைனிங் கொடுப்பார். எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவர் சொல்லுவார் ஃபோட்டோகிராஃபி மெமரி ஃபோட்டோகிராஃபி அதை பற்றி இங்கேருந்து ஒரு பொசிஷனுக்கு போனோம்னா போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கோங்க நான் அங்கே போய் கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லணும்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களாம் பார்த்துட்டு வந்து அப்புறமா அவர் கேட்பார் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்ட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்க ரெண்டு பசங்களும் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் சொல்கிறது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போன மாதிரி சொல்லுவார். ஏன்னா ஒரு ரிட்டையர்டு சிபிஐ ஆஃபீஸர் ஆச்சு ரொம்ப நேர்மையானவர் ஆச்சு கடமையில் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ப் மைண்டடு. அதை சொன்ன உடனே இவன் ரொம்ப விஷால் ரொம்ப ஆச்சரியப்படுவான் நல்லா இதுவாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கற்றுக்குவான். சொல்ல 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 மைண்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்க ஓரளவுக்கு நல்ல ட்ரைனிங் வந்துடும். ட்ரைனிங் வந்ததுக்கப்புறமா ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த இவர் ஏற்பாடு பண்ணுவார் சிபிஐ ஆஃபீஸர் அந்த ஆர்யாவுடைய அப்பா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆள் சொல்லி இது வந்து ரெண்டு பசங்களுக்கும் தெரியக்கூடாது நீ யாருன்றதே தெரியக்கூடாது நீ பிக்பாக்கெட் ஆள் மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த ஆளுங்களோட சேர்ந்து நின்றுக்கோ இந்த பசங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா என்ன பார்க்கலாம் இவங்களுடைய மெமரி மைண்டு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக இவர் வந்து அப்படி சொல்லுவார் பிக்பாக்கெட் அடிக்கிற மாதிரி போய் நின்றுக்கோ அந்த கூட்டத்தோடையே நின்றுக்கோ இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து கொஸ்டினுக்காக அப்போ கண்டுபிடிக்கிறான்ட்டு சரின்னு அந்த பசங்க எடுத்துருவார். அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஜனத்தை பாருங்க அதில் வந்து யாராவது டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா வித்தியாசமாக இருக்காங்களா சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்களான்னு யாருன்றது சொல்லுங்க நான் சொல்லுவோம். சொன்ன உடனே பிரகாஷ்ராஜ் சரி ஆர்யாவும் விஷாலும் இப்படியே பார்ப்பாங்க அந்த ரெண்டு சின்ன பசங்க பார்த்துட்டு அப்படியே அப்போ வந்து ஆர்யா சொல்லுவான் ஆர்யான்னா நான் வந்து ராஜீவ் ராஜீவ் தான் ஆர்யா அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு
அந்த ஒருத்தன் மட்டும் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் மாதிரி இருக்கிறான், மூஞ்சி மூடி பார்த்தா பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கிறான் சொன்ன உடனே இவனை கேட்பார். கேட்ட உடனே இவன் சொல்லுவான், அவருடைய அந்த மேலே போட்டிருக்க ஓவர் போட்டு ஒரு பக்கம் மேலுக்கா இருக்கு, இன்னொரு பக்கம் பேக்கெட் வந்து கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கு, அதுக்குள்ள கன் இருக்கும் போல இருக்கு, பக்கத்துலயே பைக்கு போலீஸ் பைக் இருக்கு, அவரை பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆள் மாதிரி தான் இருக்கு, அவர் பிக் பாக்கெட் பையன் ஆள் மாதிரி இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் மாதிரி இருக்கு சொல்லுவோம். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்னடா இது இவ்வளோ இதுவா எப்படி கண்டுபிடிச்சிருக்கான், இவன் இவ்வளோ தர்மசாலியா இருக்கான், ரொம்ப புத்திசாலியா இருக்கானே, ஷார்ப்பா கண்டுபிடிச்சிட்டானே சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அடுத்த நாள் ஹையர் ஆஃபீஸ்ல போய் பார்த்துட்டு சொல்லுவாரு ஹையர் ஆஃபீஸ் கிட்ட, இந்த மாதிரி அவன் 10 வயசு பையன் இந்த அளவுக்கு ஷார்ப்பா கண்டுபிடிச்சிருக்கிறான், ரொம்ப புத்திசாலியா இருக்கான், இவன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான்னா ரொம்ப உபயோகமா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த பையனுக்கு சப்போர்ட்டா பேசுவார். இது மறைஞ்சிருந்து அந்த ராஜீவ் இவருடைய பையன் ஆர்யா கேட்டு, அவன் முதலே ஜலஸு இந்த பையன் மேல, ஏன்னா அவனை தான் பாசமாக கவனிக்கணும்னு, அவனுக்கு அந்த பையனை உயர்த்தி பேசினதுனால அவனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடும். அவரு சொல்லுவாரு, சொல்லிட்டு அந்த பையன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா இந்த காலத்துல கிரிமினல்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க, கிரிமினல்ஸ் புத்திசாலித்தனமா இருக்கிறதுனால அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கிரிமினல்ஸ் உடைய புத்திசாலித்தனத்தை மிஞ்சின அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும், அப்படி இருக்கணும் போது இந்த பையன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமா உபயோகப்படுவான், ஏன்னா இந்த பையன் இந்த வயசுலயே இந்த அளவுக்கு ஷார்ப்பா இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கும் போது அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் பெரியவன் ஆகும்போது ரொம்ப இதுவா இருப்பானே சொல்லிட்டு அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுவாரு. இது மாதிரி அவர் அந்த பையன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உபயோகமா இருப்பான், ஏன்னா கிரிமினல்ஸ் உடைய புத்திசாலித்தனத்தை மிஞ்சின புத்திசாலித்தனத்தை டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உருவாக்கிக்கணும், அவங்களுடைய மைண்ட் அந்த அளவுக்கு அவங்கள வந்து புத்திசாலித்தனமா இருக்கணும் சொல்லிட்டு இந்த பையன் அதுக்கு ரொம்ப லாய்க்கானவன், இவனை நல்லா ட்ரைனிங் கொடுத்தா நம்பர் 1 வருவான்னு அவர் சொல்லுவாரு. அடுத்த நாள் அந்த வீட்டுக்குள்ள இவரு பிரகாஷ்ராஜ் அந்த டிராவை வந்து இப்படி எடுத்து பார்ப்பாரு, பார்த்தா இவ்வளோ பணம் இருக்கும் எக்கச்சக்கமா கட்டுக்கட்ட, அந்த பணத்தை பார்த்து எடுத்து என்ன இந்த பணம் இருக்குன்னா அதுக்குள்ள அந்த பையன் வந்துடுவான், அவங்க பையன் ஆர்யா ராஜீவ் வந்து பார்த்து என்ன அப்பா என்ன பண்றீங்க, என்னடா இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு ஏன்னு சொல்ல, நான் ஏடிஎம் இதில் ஒரு நாள் எடுக்க போனப்பா பார்த்தா அந்த நம்பர் அதில் இதாகிட்டு இருந்தது, பார்த்தா நம்பர் எல்லாம் நிறைய இருந்துச்சுப்பா, எல்லாம் என் மெமரிக்கு வந்துடுச்சு, ஏன்னா மெமரியில அவன் மனப்பாடம் பண்ணிட்டான் எல்லா நம்பரும் மெமரி மனப்பாடம் பண்ணிட்டு அந்தந்த நம்பரை போட்டு அவன் மொத்தத்தையும் ஏடிஎம் வந்து அடிக்கடி போய் 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 நிறைய பணம் எடுத்துருக்கான், எடுத்துட்டு இங்க எடுத்துன்னு வந்து சேர்த்து வச்சு வச்சிருக்கான். அத சொன்ன உடனே அவங்க அப்ப பாருப்பா நான் செஞ்சேன் இல்லப்பா, இந்த பணம் எனக்கு தேவைப்பா லாக்ஸ், அவருக்கு பயங்கரமா அவனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்பர் 1 கொண்டு வரலான்ட்டு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் செஞ்சா இவன் கிரிமினல் ஆட்டம் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபம் வரும். அந்த பையன் வந்து சொல்ல சொல்ல, டே நான் இப்போவே நான் போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சொன்ன உடனே, வேணாம்ப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்கப்பா பண்ணாதீங்கப்பான்னு சொல்லும் சொன்னா அவருக்கு கேட்க, இல்லை நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் இது ரொம்ப தப்பு நீ செஞ்ச வேலைன்னு கேட்க கேட்க அவனும் வந்து அவங்க அப்பாவை கத்தி வச்சு இது பண்ணுவான், அவன் ஒன்று கொண்டுவான், கொண்டுட்டு அந்த டக்குன்னு அந்த பையனை அவன் அதுக்குள்ளேயே எல்லாம் எந்த விதமாகவும் இவனை கண்டுபிடிக்காத மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ஷூ எடுத்து இன்னொரு இடத்துல வச்சிருவான், அந்த கத்தியை வந்து தொடச்சிடுவான், அந்த ஜீப்புக்கு வந்து அப்படியே
அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஜீப்ல வந்து இவனை கொண்டுட்டு போயிட்ட மாதிரி ஒரு பாச அங்க காட்டுற மாதிரி அந்த ஒரு கல்லை வச்சு ஒரு கயிறு வச்சு மூளையை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. 10 வயசு பையன் அந்த அளவுக்கு கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ணியிருக்கான். தவறுங்க எப்படியெல்லாம் நடக்குது, அந்த தவறை மூடி மறைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே கயிறு வச்சு இது பண்ணி இவன் இப்படி பண்ணவுடனே அந்த அந்த ஜீப் வந்து போயிடுற மாதிரி வேற அதில் யாரோ வந்து கொண்டுட்டு போயிட்ட மாதிரி ஒரு செட்டப் வந்து இவன் டக் 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 டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறான். பண்ணி வச்சுட்டு விஷாலை கூப்பிடுவான், டேய் அப்பாவை யாரோ கொண்டுட்டாங்கடா கொண்டுட்டாங்கடா. அவன் ஓடி போய் பார்ப்பான், அங்கிள் அங்கிள்ன்ட்டு. எப்படி பார்த்தா அந்த ஜீப் இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த ஜீப் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜீப். அது இப்படி இப்படி பார்ப்பான். பார்த்துட்டு அதுக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு இவன் ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போய் இவங்க தான் நேரில் பார்த்தவங்க, இவங்க தான் சாட்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லணும் போது ராஜீவ் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அவன் கொண்டான்ற விஷயத்த சொல்ல மாட்டான். அவன் செஞ்ச விஷயம் தெரியாத மாதிரி அவங்க அப்பா செத்துட்டாரு, அவங்க அப்பாவை யாரோ கொண்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு அப்படியே ஒரு பெரிய நாடகம் ஆடிப்பான். அது இவனுக்கு வந்து இவனுக்கும் யார் பண்ணியிருப்பாங்க யார் பண்ணியிருப்பாங்கன்றது யோசனை இப்படி இருந்துக்கிட்டே இருக்கு மைண்டில். ஆனால் ஜீப் இப்படி போனது மட்டும் அவனுக்கு அப்படி பார்த்தான். அதுக்கப்புறமா ஒன்றும் அவனுக்கு தெரியல. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுவார். அவங்க அப்பா இந்த ரிஸ்க்கு ராமலிங்கம் வந்துட்டு, ஐயோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ உட்காந்துருக்கிறியாடா, ஏண்டா இதெல்லாம் ரிஸ்க்குடா, இது மாதிரி பேரை கெட்டு போயிருந்தா உனக்காக தானடா ஊரை விட்டு ஊரை வந்து உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், தூத்துக்குடியிலேருந்து ஊட்டிக்கு வந்து உன்னை கான்வென்ட்டில் படிக்க வச்சுட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு நீ இந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கிய, நீ வாடா நம்ம போராட்டம் எல்லாம் அவருக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் கெஞ்சி கூத்தாடி ரொம்ப இதுவாக பண்ணி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது அப்பா ரொம்ப கெஞ்சுவான் விஷால், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அந்த பீட்டாண்ட போய் ஒரு தடவை நான் அப்படி பார்த்தேன்னு சொன்னால் நான் கண்டுபிடிச்சிடுவேன், என்ன ஏது எப்படி யார் செஞ்சாங்கன்றதும் நான் கண்டுபிடிச்சிடுவேன்ப்பா, ஒரு 10 நிமிஷம் டைம் போதும்ப்பா, அந்த வீட்டுக்கு நான் போனோம், அவங்க அவன் வேற அதான் போய் பார்க்குறேன்ப்பான். பார்த்தான்றா இல்லைன்ட்டு இவர் ரொம்ப அழுவார். அழுதுட்டு நீ இப்படி போனால் போகப்படாதடா அப்படி, உங்கள் அம்மா ஊர் நலனுக்காக போயிட்டு உங்கள் அம்மா அவை கொண்டாங்க, நல்லது செய்யலாம் சொல்லி போனவ திரும்பி வராத மாதிரி ஆயிடுச்சு, நீயும் நல்ல ஏதோ நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு மற்றதுல போய் தலையிட்டனா அது ஒரு ரிஸ்க்கு, வேண்டாம் நீ வா இல்லைன்னா என்னை இப்போ நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இதை சொல்லுவேன். சொல்லி அந்த பையன் 10 நிமிஷம் 10 நிமிஷம் இப்போ அவன் காலில் விடுறான்ப்பா, 10 நிமிஷம் நான் அங்கே போய் பார்த்தேன்னா செஞ்சவன் நான் கண்டுபிடிச்சிடுவேன், யார் பண்ணான்றது கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஷார்ப் மைண்டட், இவர் ஒத்துக்கவே மாட்டார், ஊரை விட்டு போயிடலாம் நம்ம, இந்த இதுவே வேண்டாம், இந்த சகவாசமே வேண்டாம், இந்த இடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அப்போவே ஊரு விட்டு ஊர் கிளம்பிடுவாங்க, சிங்கப்பூர் போயிடுவாங்க. அந்த ஊரை விட்டு சிங்கப்பூர் போயிட்டு பிழைக்கிறதுக்கு அங்கே போய் பெரிய மளிகை கடையை வச்சுட்டு எல்லாம் மளிகை சாமானெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. விற்றுக்கிட்டு அது ஒரு கடை ரன்னிங், வீடு வீட்டுக்கு சப்ளை கூட டோர் டெலிவரி. அந்த டோர் டெலிவரி இடத்துல தான் அவனுக்கு கொஞ்சம் விஷாலுக்கு வந்து ஹெல்பிங் நேச்சர் அதிகம், மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை, ஏன்னா அவங்க அம்மா அந்த லைனில் இருந்தவங்க தானே, யார் தடுத்தாலும் அந்த உதவி மனப்பான்மை இருக்கிறவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தடுத்தா கூட நிற்க முடியாது, ஏன்னா அது ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். அது அவன் வந்து அங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருப்பான், எல்லாரும் இவனை வந்து சோழா சோழான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இவங்களும் அங்கேயே தமிழர்கள் அந்த அவன் அதுக்குன்னே ஒரு இதெல்லாம் இடம்லாம் இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் தமிழர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. சிங்கப்பூர்லேருந்து அங்கே பாஸ்போர்ட் எடுத்து அங்கே பிழைக்க போனவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தவன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வந்து போகிறதுக்கு விடாமல் இது பண்ணியிருப்பான். அதை வந்து கண்டுபிடிச்சி இவன் வந்து விஷால் போய் அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு ஒப்படைச்சிப்பான். ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அல்லது ஒரு வாரத்தில் அவங்க போகலான்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு வாரத்தில் அங்கேருந்து சென்னைக்கு வந்துடலாம் நினைப்பாங்க, நம்ம இந்தியா வந்துடலான்ட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்துடலான்னு நினைக்கிற நேரத்தில் பாம் பிளாஸ்ட் மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த இது
சிலிண்டர் எல்லாம் வெடிச்சு ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் செத்து போயிருக்கு. நிறைய பேர் செத்து போறத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு நாய் வந்து இப்பதான் செத்து போச்சுன்னு இன்னொரு இடத்துல சொல்றான். அங்க வந்து சிலிண்டர் வெடிக்கிற இடத்துல இருக்கிற நாய் இங்க அப்படி இப்ப வந்து இங்க செத்து இருக்கு, இப்பதான் செத்துச்சுன்றாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அங்க வந்து அப்படியே பூசின மாதிரி ஒரு இது இருக்கும். அது வந்து வேணுனே செஞ்ச விஷயமா தெரியும். அந்த வந்து சிலிண்டர் வெடிச்ச மாதிரி பண்ணி அங்க பெரிய தீ விபத்தாக்கி இத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிற இடம் சாவுற மாதிரி ஒரு திட்டம் போட்டு செஞ்ச வேலைன்றத இவன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்க போய் சொல்லுவான் இந்த மாதிரியே இருக்கு. அந்த நேரம் பார்த்து வெளியுறவு மினிஸ்டர் வந்து சைனாவோட நட்புறவு இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நட்புறவா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க சிங்கப்பூர்ல ஏதோ அந்த சைடில் வர மாதிரி பிளான், தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து ஸ்பீச்சு கொடுத்து ஏதோ கையெழுத்தெல்லாம் போடுற மாதிரி ஒரு லேடி நம்ம வெளியுறவு மினிஸ்டர் அங்கே போய் அந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே அடுத்த நாளே டைம் வேற இல்லை, அந்த அம்மா வந்தால் அங்கே வந்து அந்த அம்மாவுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவை சாவடிச்சுன்னா எத்தனையோ கோடி கணக்காக பணம் வந்து பேசுவாங்க. பின்னாடி சைனாக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து அந்த அம்மா வந்து இவங்களுடைய பிசினஸ்க்கு தடையா இருக்காங்க. பல கோடிகள் வந்து பல செயலிகள் ஆப்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்றது அவங்களுக்கு வந்து இந்தியாவில் தான். அவங்க வந்து தொழில் ரீதியாக உற்பத்தி பண்றவங்க சைனாக்காரங்க, அவங்க சேல்ஸ் பண்றதை வந்து இந்தியா வந்து வாங்கறதுல நம்பர் ஒன்னா இருக்காங்க. அதனால இந்தியன்ஸ் தான் நிறைய வாங்குறாங்க சைனா ப்ராடக்ட்டு. அதனால அவங்க விற்கிறவங்க இவங்க நம்ம இந்தியன்ஸும் வாங்குறவங்க, வாங்குறவங்க வந்து வாங்காம இருந்துட்டா அவங்க ப்ராடக்ட் வந்து அவ்வளோ தயார் பண்ணிக்க முடியாது. அதனால இதை வந்து நிறுத்துற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரிய க்ளோஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். அதுக்கு ஆர்யா ஏற்பாடு. ஆர்யா வந்து இந்தியாவில இருந்து பிளேன்ல வருவாரு. இன்னொரு பொம்பளை பிரெக்னெண்டா இருக்கும். அவ்வளோக்கும் அந்த லேடி வந்து கிட்ட ஆர்யா வந்து தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்காம அந்த அம்மா வேற மாதிரியும் இவரு வேற மாதிரியும் சும்மா மேடம் மேடம் பண்ணிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு அவ்வளோக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட். ஏன்னா வெளியில இருக்குன்னு பாக்குறவங்களுக்கு இவனுக்கு வந்து யாரும் இல்லாத மாதிரி காட்டிக்கணும். ஏன்னா இவன் பயங்கரமான கிரிமினல் மாதிரி ஆர்யா பலவித அசம்பாவிதங்களுக்கு அவன் தான் மூல காரணம்ன்ற மாதிரி, பல அங்கங்க பாம்பு வெடிச்சது அது இதுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்ன்ற மாதிரி. ஆனால் வைஃபுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ப்ரெக்னெண்டாக வேற இருக்கு. அங்கேயும் போயிட்டு ஒரே ஹோட்டலில் அவங்க தனித்தனியாக இருக்கிற மாதிரி ரூம் எடுத்து இருக்க மாதிரி இது பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருன்றது இவன் தான் விஷால் தான் கண்டுபிடிப்பான். ஏன்னா ஆர்யாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மீட்டிங்கில் பேசுறதுக்காக அந்த அம்மா வந்து பேசுற நேரத்துக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் தூரத்துல இருந்து விஷால் பெரிய பில்டிங்கில் இருந்து அங்கே நடக்கிறதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஹார்ட்டுக்கு இதுக்கு ஒரு மிஷின் வைப்பாங்க உள்ள, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹார்ட் மாதிரியே உள்ள மிஷின் வைப்பாங்க. அதை வந்து விஷாலுக்கு தெரியும் ஆப்ரேட் பண்ணியும் அங்கிருந்து அவன் ரிமோட்லேயே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் ரொம்ப இது. எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற இதை வந்து என்னென்ன செய்யணுமோ இருந்த இடத்துலேருந்து பட்டனை அழுத்திக்கிட்டே செய்வாங்க. அந்த மாதிரி இதை இந்த லேடியை வந்து ஹார்ட்டு இது ஆகிற மாதிரி அங்கிருந்து ரிமோட் பண்ணி, ஏன்னா உள்ளே வந்து இருக்கிறது அந்த எலக்ட்ரிக் இது, அதை அவன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க வந்து பேசிக்கிட்டே மூச்சு இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது விஷால் என்ன பண்ணுவான், கன்னு வச்சு ஷூட் பண்ணுவான். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஷூட் பண்ணுவான். ஷூட் பண்ணது எல்லாரும் விஷாலை பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு இது மாதிரி நீ அவங்கள ஷூட் பண்ணிட்ட என்ன காரணம் அது இதுன்னு. ஆனால் விஷாலுடைய ஹையர் ஆஃபீஸர் எவ்வளோ சொல்லுவார், அவன் வந்து நல்லவன், அவன் வந்து இந்த மாதிரி இது இல்லை, அதுக்கு காரணம்லாம் இருக்கும். ஆனாக்குள்ளே அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த அம்மாவும் இவன் விஷால் காப்பாற்றியிருக்கான். அந்த ஷூட் பண்ணலன்னா அந்த அம்மாவுக்கு ஆபத்தாயிட்டு இருக்கும். ஏன்னா அவன் அங்கே ரிமோட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி அவன் அவங்க சாவுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றது அப்புறமா அவங்க கண்டுபிடிச்சிருவான். ஆர்யா இதை வந்து எப்படி அவன் ஷூட் பண்ணி இது பண்ணி அந்த பொம்பளையை வந்து
காப்பாத்திட்டான்னா அவன் வந்து பயங்கரமான கில்லடி, அவனை நான் பார்க்கணும் அன்ட்டு ஆர்யாவுக்கு மனசுல. அது அவனை கண்டுபிடிக்கணும், அவன் யாருன்றது நான் பார்க்கணும், அவன் வந்து பயங்கர புத்திசாலியா இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுவரையும் நான் நம்ம செஞ்ச எவ்வளோ இதை வந்து யாருமே கண்டுபிடிக்கல, ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான், அதனால அவனை பார்க்கணும் அன்ட்டு அந்த கண்டுபிடிக்க அந்த போய் பார்ப்பான். பார்த்தா இவனுடைய அப்பாவை கண்டுபிடிச்சிடும் அந்த கடையில. கடையில் கண்டுபிடிச்சிடும், ஓஹோ இவன் தானா அண்டு சரின்னு ஒரு சின்ன இது எழுதி ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து விஷால் கையில் கொடுக்கணும். விஷாலுக்கு படித்து பார்ப்பான். படித்து பார்த்த உடனே ஆர்யா வந்திருக்கான் தெரியும், எங்கே இருக்கான்னு இப்படி இப்படி பார்த்து போய் ஆர்யா அப்படியே உட்காந்துட்ருப்பான். ஆர்யா பக்கத்துலேயே இவன் உட்காந்துட்டுருப்பான். அவளுக்கும் அவங்க சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எனிமீஸ் மாதிரி தூரம் தூரமாக அப்படி உட்காந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவான் அவங்க அப்பாவை இவன் தான் கொண்டான்ற மாதிரி சொல்லி, இதை வந்து நீ அந்த தடுத்து நீ போய் ஷூட் பண்ணி அவங்கள காப்பாற்றாமல் இருந்ததுதான் அந்த மாதிரி செத்துருப்பாங்க, நீ என்னுடைய வழிக்கு வந்து வராத, நீ இதில் இது பண்ணாதன்ட்டு ஆர்யாவெலாம் சொன்னான். இவன் நீ அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு எத்தனை பேர் சாவுக்கு நீ காரணமாக இருக்கிற, நீ வந்து ஒத்துக்கிட்டு நீ தான் செஞ்ச இந்த இது பாம்பில் இந்த எத்தனை பேர் சாவுக்கு நீ தான் காரணன்றது நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டேன்னா இவன் வந்து அவங்க ஒய்ஃபு கூட கண்டுபிடிச்சிடுவான். இவன் விஷயம் தெரிஞ்ச உடனே அதையும் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு அந்த அம்மா கிட்டையும் போய் பார்த்து பேசி இது மாதிரி அவங்கள வந்து நான் ஊருக்கு அனுப்பிடுறேன், நீ உள்ளே போயிட்டேன்னா கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுவோம் ஊருக்கு அனுப்பிடுறேன், அவங்க சேஃபாக போய் சேர்ந்துருவாங்கட்டு. ஊருக்கு அனுப்பிடுறேன் சேஃபாக போய் சேர்ந்துருவாங்கன்றதுனால ஆர்யா வந்து அவங்களே போய் எல்லாத்தையும் பொருளை கொடுத்துட்டு அவன் வந்து சரண் அடைஞ்சிடுவான். சரண் அடைஞ்சா சரண் அடைஞ்சு உள்ளே இருக்கிற நேரத்தில் இந்த ஏர்போர்ட் வரையும் போயிட்டு விஷால் கையில் பாஸ்போர்ட்டு கொடுத்துருவான். அந்த அம்மா போவாங்க. அந்த ஆர்யாவுடைய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கும்போது பிளேன் ஏறதுக்கு முன்னாடி டாய்லெட் வந்துச்சுன்னு டாய்லெட்டில் போனால் சீனாக்காரங்க அவங்க பிளான் பண்ணுவாங்க இது இவங்களை வந்து கொண்டு. அப்போ தான் ஆர்யா வந்து அந்த கோபத்தில் வெளியில் வருவான். அவங்க ஒய்ஃபை கொண்டா இவன் விஷால நினச்சிட்டு அவன் வெளியில் வருவான். இல்லைன்னா மொத்தத்து மொத்தம் பேரையும் போட்டு கொடுத்துருவான் அவன் சொல்லிட்டு. அப்போது அவனை அந்த லேடியை வந்து இப்படி அறுத்துட்டு சாப்பிடுச்சிட்டான். சாவடிச்ச இது சாவடிச்சிட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த சாவடித்த உடனே இதில் வரும் டிவியில், அதை வந்து ஆர்யா செய்யல பார்ப்பான். பார்த்த உடனே எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடணும், அவன் விடக்கூடாது, ஏன்னா விஷால் தான் என் ஒய்ஃபை கொண்டான்னு சொல்லிட்டு நம்பி தானே நான் சரண் அடைஞ்சேன், ஆனால் அவன் வந்து இது மாதிரி பண்ணிட்டானே சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப காண்டாயிடும். அது அப்புறமா காரில் போய்கிட்டே இருக்கும்போது அதை பார்ப்பான் விஷால். பார்த்துட்டு ஆர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் ரொம்ப காண்டாயிடுவான், ஏன்னா ஒய்ஃப் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறான், அவன் விடமாட்டான், அவன் பயங்கரமாக குதிச்சிடுவான் சொல்லிட்டு. அவன் அந்த நேரத்தில் இந்த எறா அப்படியே தொக்கு தொக்கா மேலே இருக்கிற இதோடு இருக்கும் அங்கே சாப்பிட்ற இது, அந்த இதை எடுத்து வாயில் அப்படியே போயிட்டு அப்படியே கட்டிச்சு ஆன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிற மாதிரி நடிப்பான். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர நேரத்தில் தான் அவன் வந்து எழுந்து எல்லாரையும் ஷூட் பண்ணுவான். ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு விஷால கொல்றதுக்காக வருவான். விஷால கொல்றதுக்காக வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா கொள்ளும் முதல்ல பசங்க அவங்க இருக்கிற இடம் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத லெவலில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் தமிழ் குடும்பத்தில் இருக்கிற பசங்க சின்ன பசங்க ஒரு 12-13 வயசு பசங்களை எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டு ஒரே இடத்துல வச்சு விஷாலுடைய அப்பாவை கொண்டு வந்தால் தான் நாங்கள் வந்து, ஏன்னா இவங்க ஒய்ஃபை வந்து விஷால் தான் கொண்டுட்டான்ட்டு தான் ஆர்யாவுக்கு அந்த அளவுக்கு கோபம், எப்படியோ அவங்க பழி வாங்கணுன்ற லெவலில் நினச்சிட்டு இருக்கான். அவளுக்கும் அவன் செய்யவே இல்லை, செய்யாத குற்றத்துக்கு அவன் வந்து தண்டனை அனுப்பியிருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. செய்யாத குற்றம் குற்றவாளியே கிடையாது, ஆனால் அவன் குற்றவாளின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி அவனை பழி வாங்கினதுக்காக அவங்க அப்பாவையே கொண்டு பாவம் வயசானவர் ரொம்ப மோசமாக ஏமாற்றி கொண்ட மாதிரி பண்ணிட்டு
அப்படியே எலி மருந்து எடுத்து அவரையே குடிக்க வச்சுட்டு அவ்வளவுக்கும் அந்த பசங்களெல்லாம் காப்பாற்றினோம். ஏன்னா இல்லைன்னா ஷூட் பண்ணுங்க அந்த பசங்களை அப்பதான் விடுங்க அப்படி இப்படின்னு தமிழ் இருக்கிற அந்த ஜனத்தை எல்லாரையும் தூண்டி விடுவோம். ஆனால் யாரும் ஷூட் பண்ணுறதுக்கு மனசு வராது, ஒவ்வொருத்தரும் அந்த அளவில் தான் இருப்பாங்க. கடைசியில் விஷால் வந்து எப்படியும் அவன் அங்கங்க எஸ்கேப் ஆகி அப்படியே இதுவாக இருந்து அப்படியே அந்த சின்ன சின்ன அந்த பசங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு வந்து வண்டியில் விடுற நேரத்தில் அப்பா எங்க அதுன்னு சொல்லும்போது அவர் எலி மருந்து வேலை குடிச்சிட்டு எலி மருந்து குடிச்சிட்டு சாவர நிலையில் இருப்போம். இல்லை காப்பாற்றலாம்னா இல்லைப்பா வேண்டாம் தனியாக இருக்க இது இல்லை நீ உங்கள் அம்மா மாதிரி நீ அடுத்த அவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற லெவலில் தான் நினச்சி அவங்க போராடினாங்க. அதே மாதிரி நீ வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுனால தான் நீ வந்து போராடிட்டு இருக்க. அதனால நீ உனக்கு தான் அதனால தான் உனக்கு நல்ல பேர் இருக்குது, அதை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க உயிர் போயிடும். அதனால உயிர் போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை இழந்ததுனால அவனுக்கு இன்னும் ரொம்ப இதாகிட்டு ஆர்யாவை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்யாவை போய் ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில் ஆர்யா வந்து அப்படியே பில்டிங்லேருந்து அப்படியே கால் அப்படியே இருக்கிற காலை பிடிச்சிக்குவான். காலை பிடிச்சினா அவன் சொல்லுவான் நான் செத்து என்னை விட்டுடு விட்டு நான் செத்துடுறான் அப்படி இப்படின்னு ஆர்யா பண்ணும்போது விஷால் அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்கோ நீ இப்படி சும்மா செத்துட்டா எப்படி உன் ஒய்ஃபை கொன்ன அந்த சைனாக்காரன நீ உன் கொல்லத்தரலையா. அப்போதான் அவனுக்கு தெரியும் அது வரையும் விஷால் தான் அவங்க ஒய்ஃபை கொன்னாங்க கொன்னான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த ஆர்யா இவன் சொல்லுவான் இது மாதிரி சைனாக்காரன் அவன் தானே கொன்னான் அவன் பல கோடி பேசி உன் ஒய்ஃபை கொன்னவன் அவன்தான் அவனை கொல்றதுக்கு நீ உயிரோடு இருக்கிட்ட அப்படியா சொல்லும்போது அப்போ மனசு அவனுக்கு என்னை அப்போ மேலே தூக்கு நான் அவனை விடக்கூடாது அவனை கொல்றேன் சொல் மேலே தூக்கு தூக்குன்னு விட்டுடுவான் அவ்வளோதான். அப்புறம் விஷால வந்துட்டு எல்லாம் வந்து கொண்டாடுவாங்க. அவன் வந்து அந்த அவனுக்கு ஒரு லவர் உண்டு அதனால அவன் சுமூகமாக முடிச்சான் இவனை அப்படியே ஆரியா அவுட்டு.